டாக்டர் பிரபா, டாக்டர் பிரபா எங்க இருப்பாரன்னு தெரியல. டாக்டர் பிரபா இங்க வரணும். வரணா வரணா வரணா. அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் இருக்கு அவருக்கு. அவர் வந்து நான் நன்றி சொல்லி எல்லாம் ராகவன் முரளியோட கடனை தீர்க்க முடியாது. ராகவன் முரளி இங்க வாங்க. ராகவன் நீங்க வாங்க. பாப்புலர் டிமாண்ட். ராகவன் இங்க வாங்க. பிரபா இங்க வாங்க. உடுப்பி கங்காதரண்ணா வாங்க. ராகவன் ஒரே நிமிஷம் வாங்க. பிரபா வாங்க. ராகவன் முரளி இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. இந்த தம்பி ப்ளூ ஷர்ட் போட்டு வராரு பாருங்க. அங்கே ஒருத்தர், இவர் யாருன்னே தெரியாது எனக்கு உண்மையாலும். ஒன்றா வந்து ட்விட்டரில் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டார் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. அண்ணே, ரஜினியோட சூப்பர் ஸ்டாரோட ஃபேன். இது ஃபேன். இவர் நல்லது பண்ணுனே தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றம் ஏற்படுத்தணும்னு. பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கீங்களா? பேங்க் ஆஃப் அமெரிக்காவா? ஆ, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் வேலை செய்கிறாரு இவர். எப்படி நாங்கள் நான் கிணத்துக்கடவுல நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு கிணத்துக்கடவுல போய் ஒரு மாதம் வேலை செஞ்சார். அப்புறம் நான் வந்து இல்லைங்க, எங்கேயுமே நிற்கல, நிற்கிற ஐடியா இல்லைன்னா. அப்புறம் ஒரு மாதம் பெங்களூர் போயிட்டாரு. அப்புறம் வந்து மொடக்குறிச்சி நிப்பன்னு சொல்லிட்டு கிளம்புறக்கு, மொடக்குறிச்சி கிளம்புறக்கு ஃபோன் போட்டு, அண்ணா கிளம்பி வண்டி ஏறிட்டுனாரு. இல்லைப்பா மொடக்குறிச்சி நிற்கலப்பா, எனக்கு தெரிலப்பான்னு. அப்புறம் அரவக்குறிச்சி நிற்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னேன். 8:30, 8:30 ஃபோன் பண்ணேன், அரவக்குறிச்சியில் நிற்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 9:20 அண்ணே பஸ் ஏறிட்டனே, அரவக்குறிச்சி வரைக்கும் வந்துட்டு இருக்கேனேன்னு சொல்லி வந்தார். ஸோ வந்துட்டு நாளை காலையில் தான் போகிறாரு. இவர் வந்து ஈசனத்தில் இவருடைய உழைப்பு, இவர் உழைப்பு வந்து உண்மையாலுமேங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையை உடச்செறிஞ்சு தகர்த்து பின்னி எடுத்து வீசிட்டார். ஒரு ஒரு மாவட்ட தலைவராக, ஒரு ஒரு தலைவராக கூட்டணி கட்சி நண்பர்கள்ட்ட போய் காலில் விழுந்து, எனக்காக காலில் விழுந்து ஓட்டு கேட்டதில் ஒரு நண்பர். எனக்காக காலில் விழுந்து ஓட்டு கேட்டார்னா, காலில் விழுந்து ஓட்டு கேட்டார். ஒரு ஒரு வீடாக போய் காலில் விழுந்து, பல்லவட்டிகள் ஒரு போகாத ஊர் கிடையாது, எல்லா இஸ்லாமிய சகோதரர் வீட்டுக்கு ஈசனத்தை போய் கம்ப்ளீட்டாக சுற்றி, இப்போ அந்த பாலிடிக்ஸ் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காருனாங்க, வேறு லெவலில் டீல் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய அபிமானி. ஸோ என்னோடய பெரிய ஆசை வந்து, நன்றி கடன் வந்து உங்களை சூப்பர் ஸ்டார்ட கூட்டிகிட்டு போய் ஒரு கப்பு டீ அவர்கிட்ட குடிக்க வைக்கிறேன். அதனால் என் நன்றி கடன் அப்படி தான் நான் செலுத்த முடியும். ஸோ பெரிய ஒரு நண்பர். அடுத்து நம்முடைய டாக்டர் பிரபா. டாக்டர் பிரபா உங்களுக்கு தெரியும், அவருடைய அப்பா வந்து நம்ம வேலாயுதம்பாளைய எஸ்எஸ் முனுசாமி அவருடைய பையன். நாங்கள் ஸ்கூல்மேட்ஸ் அகெயின், நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம். என்னை விட 10 மடங்கு டேலண்டட், எப்போவுமே நான் மைக்கில் பெருமையாக சொல்லுவேன். என்னை விட ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதர், ரொம்ப சுத்தமான மனிதர், நேர்மையான ஒரு மனிதர். முழு நேரமாக நம்முடைய தேர்தல் பணி இருக்கட்டும், வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் நம்முடைய அறக்கட்டளை கரூரில் முழுசாக 100% நடத்துறது இவர் தான். அதில் எனக்கு எந்த பங்குமே கிடையாது. அது என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன எப்படி மாதம் சம்பளம் கொடுக்குறோம் அவ்வளோ பேர்த்துக்கு, எதுவுமே தெரியாதுங்க. எல்லாமே பிரபா தலையில் தான். எங்கேயோ மொபிலைஸ் பண்ணுவார், மேனேஜ் பண்ணுவார், எல்லாம் பண்ணிக்குவார். ஸோ பிரபாவுடைய களப்பணி வந்து மிகப்பெரிய களப்பணி. ஸோ பிரபா அவர்களுக்கு வந்து நிச்சயமாக நன்றி நான் சொல்ல கிளம்பிப்பட்டுள்ளேன். அதே போல் உடுப்பி கங்காதரன் அவர்கள் உங்களுக்கு தெரியுனா, நான் உடுப்பி எஸ்பியாக இருக்கும்போது அங்கே ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிகிட்டு இருந்தவர், திண்டுக்கல் மாவட்டம். அவர் நான் பிஜேபியில் சேர்ந்தங்கிற ஒரே காரணத்துக்காக பிஜேபியில் சேர்ந்தார். நான் வந்து அரவக்குறிச்சி வேட்பாளர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திண்டுக்கல்லேருந்து கிளம்பி அவருக்கு ஆர்வைஸ் பண்ணான்னா. பாப்பா எத்தனை வயசு? 8 வயசு பாப்பா. எப்பவுமே கார் ஃப்ரண்ட் சீட்டில் பாப்பா பாட்டு உட்காந்துருக்கும். இவர் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு எங்கேயோ சுற்றுவார். மிகப்பெரிய களப்பணி. கட்சியை தாண்டி ஒரு நண்பராக வந்து அவர் உழைத்த உழைப்புக்கு வந்து நன்றி சொல்ல முடியாது. ஸோ நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. ஸோ பெரிய நன்றிகள் அண்ணா. அதே போல் நம்ம தினேஷன் இல்லையா, தினேஷன் தமிழ் இளங்கோ, தமிழ் இளங்கோ இருக்கீங்களா? தமிழ் இளங்கோ என்னோட பி அவர். இவர் வந்து கொங்கு கட்சியில் ஆரம்ப காலத்தில் ஒரு 4 வருஷம் இருந்தார். ரொம்ப நல்ல மனிதர். உண்மையை சொல்ல போனால் ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு கேம்பெயின் முடிச்சுட்டு, நம்ம நைட்டு ஒரு நாள் 1:30 மணிக்கு கேம்பெயின் முடித்தோம். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து செக்அப் இருந்துச்சு அடுத்த நாள் 8 மணிக்கு. 3 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு பள்ளத்தில் அடித்து வண்டி டோட்டல் டேமேஜ். அந்த வண்டி தூக்கி அப்படியே சைடில் வீசிட்டு ஒய்ஃப் செக்அப் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல 11:30 மணிக்கு நம்ம கேம்பெயின் வந்தார். அந்த மாதிரி கமிட்மெண்ட். இப்போ எதுக்குமே பயப்படாத ஒரு டீம் அது. முழு நேரமாக நம்முடைய ஃபைலு ஆஃபீஸெல்லாம் பார்க்குறாரு. செல்லமுத்து இருக்கீங்களா? என்னுடைய கோயம்புத்தூர் பிஏ, கோயம்புத்தூருடைய ஆஃபீஸு ஃபவுண்டேஷன்லாம் பார்க்குறவருங்க. செல்லமுத்து இருக்காருங்களா? செல்லமுத்து மேலே வர்றீங்களா? இவர் ஒரு மிகப்பெரிய ஆள். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். 36,000, 50,000, 40,000, 46,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தா. ஒன்றா வந்து பார்த்தாரு, அண்ணே உங்களோட பயணிக்கலான்னு இருக்கேன்னு. நான் சொன்னேன், தம்பி என் பயணமே எனக்கு தெரியாது, இன்றைக்கி ஒரு கட்சியில் இருக்கேன், என்ன எனக்கு தெரியாது, என்னை நம்பிலாம் வந்தீங்கன்னா கஷ்டம். ஒரு பொலிட்டீஷியனை நம்பி எப்பவுமே லைஃப் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. ஒரு நாள் நாங்கள் மேலே இருப்போம், ஒரு நாள் கீழே இருப்போம், வராதிங்கன்னு
சொல்லி சொல்லி கேட்காம வேலைய ரிசைன் பண்ணிட்டாரு அவர் வேலைய ரிசைன் பண்ணிட்டாரு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு என் கூட வச்சிருக்கோம் நான் வேண்டவே வேண்டாம் என் கூட வந்துடாதீங்க நீங்க ஸ்டேபிளா ஒரு ஜாப்ல இருக்கீங்க 46,000 50,000 சம்பளம் வாங்குறீங்க 50,000 மேல ஸோ அதில் பாதி சம்பளத்தை வாங்கிட்டு எங்கிட்ட வேலை செய்கிறார் அவர் உண்மையால் வாங்கின சம்பளத்தோட எஸ் டேக்கன் ஹாஃப் சேலரி பாதி சம்பளம் வாங்கிட்டு நம்முடைய கோயம்புத்தூர் ஆஃபீஸ் நம்முடைய ஃபவுண்டேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக கோயம்புத்தூர் கிணத்து கடவு பகுதியெல்லாம் பார்த்துக்கிறாரு ரகு ரகு எகைன் என்னோட ஸ்கூல்மேட்டு ரகு கொஞ்சம் மேலே வாங்கல தயவு செஞ்சு மேலே வாங்க வேற ரகுபதி அவரும் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரி முழு நேரமாக 21 நாள் இங்கேயே தங்கி வீட்டுக்கு போகாமல் தெரு தெருவாக போய் எல்லாம் வேலை செஞ்சு பிரச்சாரம் பண்ணவர் ரகு அப்படியே அப்படியே வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க கல் தன் வாங்க பார்க்கலாம் முதல் நாள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டோம் நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா அரவக்குறிச்சியில் தோற்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மின்னு சொன்னேன் அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும் இது வந்து ஜெயிக்கிறதுக்கான களம் கிடையாது பட் உழைப்பு போட்டுருவோம் ரிசல்ட் வந்தால் ஓகேவான்னு இவங்க அனைவரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா ஓகேன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா சர்வேல வந்து -11% டவுன் சிம்பிள் ரெகக்னிஷன் 34% ரூரல் ஏரியா பிஜேபி தெரியாது நாங்கள் வாங்கின ஓட்டு 4000 17% முஸ்லீமு 1% கிறிஸ்டியன் 18% அப்புறம் வலுவான திராவிட முன்னேற்ற கழகம் போட்டேன் 20 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக இருக்கிற பகுதி பண அரசியல் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட எங்களுக்கு தெரியல பட் இருந்தாலும் 2-3 ஆப்ஷன் சிஎம் அண்ணன் சொன்னது அமித்ஷாஜி சொன்னது அரவக்குறிச்சி தான் நின்னாகணும்னு சொன்னாங்க சேலஞ்ச் எடுத்து நிற்கணும் அப்படின்னு ஸோ முதல் நாள் நாங்கள் போட்ட கோர் மீட்டிங்கில் நான் சொன்ன ஒரே இது 90% தோப்போம் 10% ஜெயிப்போம் பட் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும் May 2nd என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை ஏற்றுக்கணும் ஜெயித்தாலும் தோண்டு போ சந்தோஷப்படக்கூடாது எக்ஸைட் ஆகக்கூடாது தோத்தாலும் தோண்டு போகக்கூடாது லைஃப் வந்து பெரிய லைஃப் இது பெரிய பொலிட்டிக்கல் இருக்குது நீங்கள் ஓகேனா மட்டும் ஃபுல் டைம் வாங்கன்னு இவர்கள் அனைவருமே ஓகேன்னு சொல்லுவாங்க இவங்க யாரு கூட வந்து அண்ணாமலை என்ன இல்லை நீங்கள் என்ன கோயம்புத்தூர் வாங்க அங்கே வாங்க சேஃபுன்னா யாருமே சொல்லலை எல்லாம் அப்படியே டக்குனு ஷிப்லேருந்து கூச்சு முழு நேரமாக எங்களுடைய பணியை செஞ்சவங்க அதனால் இவங்க அனைவருக்கும் உங்கள் சார்பாக நன்றியை சொல்லிடணும் ஏன்னா உழைத்தவர்கள் முகம் வெளியே தெரியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே நோக்கமுங்க நான் 1% பண்ண அவங்க 10% பண்ணியிருக்காங்க அதே போல் நம்முடைய என்னுடைய மச்சான் சிவகுமாரன் மச்சான் அவங்க அங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய அக்கா நல்லத்தாய் அவர்கள் என்னுடைய மனைவி அகிலா அவர்கள் வாங்க 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 அந்த அந்த சாப்பாடு ரவுண்டு முடிவு வரைக்கும் பேசிட்டே இருப்போம் ரெடினா சொல்லுங்க நம்ம சாப்பிட போயிருக்கேன் நல்ல தாய் கத்திரம் வரணும் என்னுடைய திவேயர் அப்படி என்னுடைய மனைவி என்னோட பெரிய சாதனை என்னன்னா 10 வருஷம் ஐபிஎஸ் துறையில என் ஃபேமிலி ஃபோட்டோ 1 இன்ச் கூட வெளியே போகாது என்னோடய ஒய்ஃப் ஃபோட்டோ யாருக்குமே தெரியாது என்னுடைய மகன் ஃபோட்டோ மகன் ஃபோட்டோ அப்போ மகள் இல்லை மகன் ஃபோட்டோ யாருக்குமே தெரியாது அவ்வளோ ஒரு ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணோம் வீட்டில் பெரும்பாலும் ஆர்டரை வச்சுக்க மாட்டோம் பெரும்பாலும் பாதி வேலை அகிலாத எப்பவுமே செய்வா Day 1 வி ஆர் வெரி என்ன சொல்கிறதுங்க நான் எடுத்து முடிவது எந்த காரணமாக இருந்தாலும் போலீஸ் வாழ்க்கை என்னோட போயிடணும் ஃபேமிலியில் அந்த கெட்ட பழக்கம் வந்துடக்கூடாதுன்னு நான் நீங்கள் போலீஸ் துறையில் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து அதிகமாக ஃபேமிலி தான் என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ 10 ஆர்டர்லி 3 ஆர்டர் 2 டிரைவர் அதெல்லாம் அது எதுவுமே இல்லாமல் அவருடைய பயணம் வந்து மிகப்பெரிய ஒரு பயணம் என் கூட நாங்கள் ஸ்கூல்மேட்ஸ் ஆக்சுவலாக ஒன்றா படித்தோம் சீனியர் அவங்க ஜூனியர் எனக்கு அப்புறம் ஒரே காலேஜில் படித்தோம் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் அவங்க அகிலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாங்க நான் வந்து மெக்கானிக்கல் படித்தேன் அது திருமணமாகி 15 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா சில குழப்பங்கள் வந்துடும் எனக்கு மாமா அப்புறம் அவங்க ஐஏஎம் பெங்களூரில் படித்தாங்க நான் ஐஏஎம் லக்னோவில் படித்தேன் ஸோ வாழ்க்கை ஒரே பாதையில் நேர்கோட்டு பாதை நான் வந்து ஒரு நாள் சொன்னேன் நான் ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க கேட்ட ஒரே கேள்வி சொல்லுவீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னாங்க ஏன்னா அப்பப்போ நான் சொல்லுவேன் ஒரு 10 வருஷம் போலீஸில் ஒரு 3-4 டைம் சொல்லியிருப்பேன் ரொம்ப கஷ்டமான நேரம் சில நேரம் வரும் விட்டர்லான்னு இருக்க திவ்யா போதும் வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இந்த கஷ்டமான நிலையுமே பர்சனல் இது கிடையாது
நம்மை தாண்டி சில நிகழ்ச்சிகள் நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த பெண், அந்த 17 வயசு பெண் கற்பழித்து கொல்லப்பட்ட பொழுது நான் சொன்னேன் இது சரியில்லைன்னு நினைக்கிறேன், வேற பாதைக்கு போகணும். அதே போல் என்னுடைய கான்ஸ்டபிள் ஒருத்தர் இறந்தபோது சொன்னேன் இதை வேறு வேலை பார்க்கணும், போலீஸ் வேலை வேண்டான்னு. ஒரு நாள் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்கல. ஸோ 28 நான் என் பேப்பர் அன்றைக்கி எடுத்த டெசிஷன், அன்றைக்கி உட்காந்து நைட்டு உட்காந்து 1 மணிக்கு என் ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதிட்டு இருந்தேன் லேப்டாப்பில். அப்போ கூட அடுத்து என்ன பண்ணுறோன்னு தெரியாது, எங்கேருந்து எங்களுடைய சம்பளம் வரும்னு தெரியாது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஸோ என்னுடைய வெற்றின்னு கிடையாதுங்க, வெற்றின்னு ஒன்றும் இல்லை, முழு முதல் காரணம் நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன் அப்படின்னா அவர் சமுதாயத்தில். பட் என்னன்னா அவருடைய நேச்சர் வந்து வெரி டிஃப்ரெண்ட், அகிலாவை புரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் அகிலாவை புரிஞ்சிக்க முடியும். ஸோ வெரி யூனிக் ஹியூமன் பீயிங், ஒரு நார்மல் பர்சன் கிடையாது. நிறைய பேருக்கு அகிலாவை புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்க தெரியாது, புரிஞ்சிக்க மாட்டாங்க. வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் போனால் நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அது தப்புனா அது தப்பு, சரினா சரி, அது வந்து இந்த கிரே ஏரியாலாம் கிடையாது. ஒரு பொலிட்டீஷியனுக்கு ரொம்ப கஷ்டம், வீட்டில் வந்து இந்த மாதிரி மனைவி இருந்தால் நேராக பேசுவாங்க. எதாக இருந்தாலும் நேர் கோட்டு பயணம், அது 1 இன்ச் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்காது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மாரல் காம்பஸ், நான் தப்பு பண்ணும்போது நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்கிறாள், எனக்கு தற்பெருமை வந்தால் தற்பெருமை வந்துச்சுன்னு சொல்கிறாள், கொஞ்சமாச்சு என் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமாக பண்ணால் உடனே கூப்பி சொல்லிடுவாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அதை பண்ணுறேன் அப்படின்னு. அதே போல் யாராச்சும் வருவாங்க டென்ஷனில் சரியாக பேச மாட்டேன், உடனே கூப்பி சொல்லுவாங்க நீங்கள் சரியாக பண்ணல, அவங்ககிட்ட சரியாக நீங்கள் நன்றி சொல்ல வணக்கம் சொல்ல அப்படின்னு. ஸோ அதுக்கு மேலே வந்து முக்கியமாக என்னுடைய மனைவி, இதுவரைக்கும் எங்கேயுமே காட்டாமல் ஃபோட்டோ எடுக்காமல் வச்சுருந்தேன், பட் எனக்கு வேறு வரி இல்லை காட்ட வேண்டிய சூழ்நிலை. என்னுடைய மச்சன் சிவகுமார் மச்சன், அவர் எனக்கு கிடைச்சது வந்து ஒரு வரம், ஒரு தவம் அது, அவர் மிகப்பெரிய ஒரு வரம். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மச்சன் கிடைக்கணும்னு நான் நினைப்பேன். அவங்களுக்கு தெரியும் எல்லாம் முழு நேரமாக உள்ளெடுத்து நான் அட்டன் பண்ணாத கல்யாணம், நான் அட்டன் பண்ணாத காது குத்து எல்லாம் 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து க்ரெஷருக்கு ஒரு 20-25 நாளாக உள்ளே போகாமல் முழு நேரமாக அவர் எவ்வளோ கை காசு செலவு பண்ணார் என்ன பண்ணார்லாம் தெரியாது. நான் 20 நாளாக அவர்கிட்ட பேசக்கூட இல்லை, நைட்டு 1 மணி 2 மணிக்கு பார்த்துக்குவோம், ஏதோ அவர் எலெக்ஷன் நிற்கிற மாதிரி அவர் இடத்துல பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ மச்சானுக்கு எங்கள் அக்காவை பற்றி சொல்லவே வேண்டாம், கருவ மாவட்டத்தில் என்னை விட அதிகம் ஃபேமஸ் எங்கள் அக்கா தான். நான் ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது நல்லாவுடைய தம்பின்னு தான் பல பேர்த்தை அறிமுகப்படுத்திக்குவேன். அக்கா அண்ணாமலையுடைய அக்கான்னு யாருக்கு தெரியாது, யோகா அவளுக்குன்னு ஒரு தனி டீம், ஒரு பெரிய ஆளுமை, என்னை விட பெட்டர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறவங்க. எனக்கு நிறைய பேர் மாமானா மச்சானா அண்ணனான்னு கூட தெரியாது, எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன் மறந்துடுவேன். அதெல்லாம் பக்காவாக நான் வச்சு நான் போகிறதுக்கு முன்னே எனக்கு ஒரு கோச்சிங் கொடுப்பான், அவங்க அண்ணன் இவங்க மாமா இவங்க மச்சான் இவங்க இந்த கூட்டம் போய் சொதப்பிடாத, மாற்றி மாற்றி கூப்பிட்றாதேன்னு. இப்போ எங்கேயாச்சும் போனால் காலையில் ஒரு ஃபோன் பண்ணுவேன், அக்கா யார் அவங்கலான்னு. எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நான் மறந்துட்டேன், 10 வருஷம் 12 வருஷம் வெளியே இருந்தனால தொடர்ச்சியாக வெளியே ஒரு 15-16 வருஷம் தொடர்ச்சியாக தமிழ்நாடுக்கு வெளியே இருந்தேன். அதனால் நிறைய உறவினர்கள் முகம் தெரியும், பேர் தெரியாது, என்ன கூட்டம் தெரியாது. எனக்கு காலையில் ஒரு கோச்சிங் கிளாஸ் கொடுத்து அனுப்புவா, நான் மறுபடியும் சொதப்போன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுவாள், அமைச்சேன் மாமா மாற்றி கூப்பிட்றது அப்படின்னு. அதனால் எங்கள் அக்காவுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த 21 நாள் கூட உங்களுடைய பயணம் வந்து மிகப்பெரிய ஒரு பயணம் அது. ராஜேந்திரன் சார் இருக்காரா? ஓகே, ஒருத்தர் நேற்று வரைக்கும் இருந்தார், அவர் வந்து 20 நாள் இவங்கெல்லாம் முழு நேரமாக எங்கிட்ட நேற்று வரைக்கும் இருந்து நேற்று கிளம்புனவங்க. அவங்க பேரை சொல்லணும் நான், என்னுடைய ராஜேந்திரன் சார் ஃப்ரம் பெங்களூர், மயூரி அக்கா ஃப்ரம் சென்னை, தாமு ஃப்ரம் அபுதாபி, விக்னேஷ் தொட்டம்பட்டி, ஆர்கிடெக்ட் விக்னேஷ் ஃப்ரம் கரூர், பாஸ்கர் எங்களுடைய முழுநேர பணியாளர் வீதலீடர் சரவக்குறிச்சி, பிரவீன் அவர்கள், அஸ்வின், கார்த்தி, செந்தில், நவீன், விஸ்வக், அபிஷேக், ராம். ராம் வந்து என்னுடைய எகெயின் என்னுடைய காலேஜ் நண்பர், நம்ம கனராஜ் டாக்டருடைய மருமகன். சசி நம்ம ரிவர் டெக்ஸ் மாமாவுடைய பேரன். கேசி வந்து லண்டன்லேருந்து வந்தார், அவர் 20 டேஸ் என்னோட வேலை செஞ்சார். யுவராஜ் கரூர் நண்பர். சரவணன் வந்து லண்டன், அவர் வந்து லண்டனில் வந்து யூகே ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு குரூப் ரன் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட லண்டன்லேயே நமக்கு ஒரு பெரிய ஃபேன் குரூப் அங்கே இருக்குது, அது ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணுற சரவணன் அவர்கள். என்னோடய ஸ்கூல்மேட் வினோத் அவர்கள், செல்வம் மனோகர் அவர்கள், ரகு பார்த்திபன், என்னுடைய பர்சனல் செக்யூரிட்டி. எனக்கு ஒரு கடந்த ஒரு 2 மாத காலமாகவே அரசாங்கம் வந்து ஒய்ஃபில் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அது காரணம் வந்து சில த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை, யார் சால்வ் கொண்டு வந்தாலும் கையை பார்ப்பாங்க கையில் கத்தி இருக்கான்னு, பக்கத்தில் யார் இருந்தாலும் தூரத்தில் இருப்பாங்க ஆனால் பார்த்துட்டே இருப்பாங்க, பக்கத்தில் விடுவாங்க ஆனால் எப்பவுமே அவங்களுடைய ஒரு கரம் பக்கத்துலேயே இருக்கும், எப்படின்னா நிற்பாங்க, அவங்க வெப்பன் எப்பவுமே தயார் நிலையில் இருக்கும். நான் உண்மையாலுமே எனக்கு வந்து சில வெரி வெரி ஸ்பெசிஃபிக் த்ரெட் இருக்குது தமிழ்நாட்டில், இந்த பாலிட்டிக்ஸ் எடுத்து பிஜேபி எப்போ சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சனோ,
ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்கள் ஒருத்தர் ஒரு ஒரு மனித ஃபேஸையும் பார்க்கணும், கையை பார்க்கணும், அவங்க பாக்கெட்டில் பல்ஜா இருக்கான்னு பார்க்கணும், வெப்பன் கொண்டு வர்றாங்களான்னு பார்க்கணும். ஸோ 24/7 எனக்காக வந்து நைட்டு 11:30 பிரச்சாரம் முடிச்சுட்டு வருவோம். காலங்காலத்தில் 5 மணிக்கு தான் நம்ம வீட்டில் இருப்பாங்க. ஸோ என்னுடைய பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் ராம் பிரகாஷ் அவர்களும் என்னுடைய சப் இன்ஸ்பெக்டர் செந்தில் அவர்கள் வெரி அன்ஃபார்ச்சுனேட்டாக 4வது நாள் இங்கே பிரச்சாரம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போகும்போது ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகி கோமாலேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்காரு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் சென்னையிலேருந்து அப்புதுரைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ நாங்கள் நிறையா சோகங்கள் சந்திச்சாச்சு, நிறையா சோகங்கள். அவர் இங்கே நைட்டு முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போனார். ஒரு ஆஃபீஸர் நைட்டு போய் பைக்கில் போய் கீழே விழுந்து ஒரு 3 நாள் கோமாவிலேருந்து இப்போ தான் வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்காரு. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் சொல்லணும். டாக்டர் சேது அவர் தான் என்னுடைய ஃபிசியோ. மெடிசின், மருந்து, மசாஜு, 2 நாளைக்கு ஒருக்கா காலில் வெரிக்கோஸ் வெயின் வந்துச்சுலாம் சரி பண்ணுறது அவங்க. தினேஷ் அண்ணா முன்னாடி வரணும். தினேஷ் அண்ணா வந்து ஒரு முழு நேர ஈஷாவில் பணியாளர். அவர் சத்குருவோட ரைட் ஹேண்ட் சொன்னால் கோவம் வந்துடும் அண்ணனுக்கு. ஈஷாவுடைய பிஆர்ஓ வெளித்தொடர்பு ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. அவர் வந்து முழு நேரமாக எங்கள் டீமில் இருக்கார். வேறு யார் பேர் என்னோடய டிரைவர் செல்வம் 16 தூங்கிட்டே தான் வண்டி ஓட்டுவார். ஏன் தூங்குறீங்கன்னு கேட்டால் நைட் 2 மணி ஆச்சு, இன்னும் காலைல 6 மணிக்கு வந்துட்டேன் அப்படிம்பாரு. ஆனால் மிராக்கள் வண்டி இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகாமல் கொண்டாந்து நிறுத்திட்டாரு. 16 கண் மூடிதான் இருக்கும், கொஞ்சோண்டு கண் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் எப்படி இவ்வளோ தூரம் கேம்பெயின் ஓட்டினார்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 15,700 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகள். 3 டிரைவர் இருந்தாங்க ரொட்டேஷனில், வசந்த் அவர்களும் சதீஷ் அவர்களும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். வெளியே இருந்து முழு நேரமாக எங்களுடைய மாநிலத்தினுடைய விவசாய அணி தலைவர் ஜி கே நாகராஜன் அவர்கள் வந்தாங்க. அவர் தான் கொங்கு கட்சியை தோற்றுவித்தவர். 21 நாள் முழு நேரமாக இருந்து அவர் ஒரு 500 கோடி ரூபா கம்பெனி நடத்துகிறாரு. அவர் டேர்ன் ஓவர் வந்து 500 கோடி ரூபா பண்ணுறாரு. நேற்றா சொன்னார், தம்பி நான் கம்பெனிக்கு போகலீங்கன்னா கம்பெனி இழுத்த முடிய வேண்டிய நிலமையில் இருக்குது, லோன் கட்ட முடியல, தயவு செஞ்சு நான் கிளம்பணும். நேற்று சண்டை போட்டு கிளம்பி போனார். இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு எவ்வளோ வற்புறுத்தி வரல. எங்களுடைய மாநில இணைப் பொருளாளர் சிவசுப்பிரமணியம் அண்ணா அவர் வந்து நேத்தம் கிளம்பி போனார். வேலாதமரின் சார்ஜ் அவருக்கு என நன்றிகள். நம்முடைய ஜிம் பன்னீர், நான் ஒன்றுனா 10 சொல்கிறவர், நான் எதுவுமே செய்யலைன்னா கூட அண்ணாமலை என்ன செஞ்சாருன்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிடி டீச்சராக இருந்தவர். அங்கே நடந்த சில அரசாங்க விஷயங்கள் பிடிக்காமல் பதவியை உதறிவிட்டு வந்து ஒரு ஜிம் நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்களுடைய பிரச்சாரணி உங்கள் பொறுப்பினவர் மாவட்ட செயலர் பிரச்சாரணியில் இருக்கார் அவர். அப்புறம் இந்த மைக்கில் வந்து முழு நேரமாக பேசிகிட்டு இருந்த ராஜேஷ் அவர் பேச்சு. அவர் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, மக்களே வந்து தம்பி பேச்சு நிறுத்துப்பா, அண்ணா எனக்கு ஓட்டு போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு, நீ ஓவராக பேசுகிற அப்படின்னு அவர். அப்புறம் நம்ம எஃப்எம் பாலா, கவர்மெண்ட் எஃப்எம்மில் வந்து பாலான்னு இருக்கார். அவர் வந்து ரேடியோவில் ஆங்கர். அவர் வந்து முழு நேரமாக நம்முடைய பிரச்சாரத்துக்கு இருந்தார். அவர் நம்முடைய தலைமை கழக பேச்சாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் ஆண்டிவேல் அண்ணன் வந்தார். இன்னைக்கு அழைச்சிருந்தோம், ஆண்டிவேல் அண்ணனால் வர முடியல. ஆண்டிவேல் அண்ணனுக்கும் எங்களுடைய நன்றிகள். எங்களுடைய கேம்பெயின் ஸ்பீச் எல்லாம் எழுதின பத்ரி நாராயணன் வந்து சென்னை சேர்ந்த ஒரு மனிதர். அவருக்கு எங்களுடைய நன்றிகள். வேற சுவர் விளம்பரம் ரொம்ப கஷ்டமான வேலைங்க அது. ஆரியூர் செல்வராஜும் லாஸ்ட் வந்துடுறாங்க அவங்களுக்கு. ஆரியூர் செல்வராஜ் அவர்களும் சுப்பிரமணிய அண்ணா அவர்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். ரெண்டு பேரும் ரொம்ப நன்றிங்க அண்ணா, தேங்க்யூ. மெட்டீரியல் எல்லாம் கடை போய் ரீச் பண்ணாங்க. யாருங்கண்ணா அவங்க? தங்கவேல் அண்ணா அவங்க நன்றிகள். சசிக்கு நன்றி. கடைசியாக என்னோடய தந்தை தாய், இதுக்கான கடினமான பழி தந்தை தாய்க்கு வந்து நன்றி சொல்கிறது. என்னுடைய அப்பா இங்கே இருக்காங்க, அம்மா இங்கே இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாட்ட பாதிலாம் நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் சொன்னது இது நான் செய்ய மாட்டேன். ஆனாலும் எங்கள் ரிலேஷன் வந்து ஆக்கப்பூர்வமாக அப்படியே போகும். நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு பாதையில் போகணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் நாங்கள் ரெண்டு பேருமே. நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள், எங்களுடைய சித்தாந்தங்கள் அடிப்படை மாற்றம் இருந்தாலும் கூட எனக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்து வளர்த்திருக்காரு. எனக்கு ஒரு சுதந்திரம், நிறைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா சொன்ன பாதி விஷயத்தை நான் செஞ்சது கிடையாது. வேலைக்கு போகணுன்னு சொன்னால் வேலைக்கு போக மாட்டேன், வேலை விடாதேன்னு சொன்னால் வேலையை விடுவேன். பாலிடிக்ஸ் யோசினா பாலிடிக்ஸ் நிற்பேன். அரவக்குறிச்சி தொகுதி வேண்டாம் பாரு, அரவக்குறிச்சி தொகுதியில் நிற்பேன், நிற்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் செய்தாலும் கூட அவர் தந்தையுடைய பெரிய கடமை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுக்குறது, அந்த மகனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அவர் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு அம்மா கஷ்டமான பணி என்னை வச்சுக்கிட்டு
இங்கதான் பிறந்து இங்கதான் வளர்ந்து இருந்தேன் 20 வருஷம் இருந்து. அப்புறம் இங்கிருந்து மேலே போன வளர்ச்சிக்கு வந்து என்னுடைய தாயுடைய கடவுள் அனுகிரகம் தான் என்னை இவ்வளோ தூரம் காப்பாற்றிருக்கு நினைக்கிறேன். போலீஸில் வந்து 2-3 டைம் வந்து புல்லெட்டில் மிஸ் ஆகிருக்கேன்னே இப்படி போயிருக்கு. ஒரு டைம் ஒரு நக்சல் ஆப்ரேஷனில் எல்லா டைம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் யோசிக்கிறது ஒரு ஒரு நாள் நம்மளுடைய லைஃப் என்பது ஆண்டவன் கொடுக்கறது, அடுத்த நாள் உயிரோடு இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு தான் போலீஸ் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். ஸோ எங்கேயோ ஒரு பக்கம் கும்பிட்ற தெய்வம் எப்படியே காப்பாற்றி துறை கொண்டாந்து நிறுத்திடுச்சு. அதனால் அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ரொம்ப எமோஷனல் டைப் இன்றைக்கி தான் அழுகாமல் இருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம். ஸ்டேஜில் ஒரு நிமிஷம் நிறுத்தியிருக்கோம் நாங்கள். அதில் என்னோடய தந்தைக்கும் என் தாய்க்கும் வந்து மிகப்பெரிய ஒரு இது, அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நாள் மைக் எடுத்து மிகப்பெரிய மனிதர்கள் முன்னாடி இதே சாலையில் டாய்லெட் இல்லாமல் வாழ்ந்த மனிதன் நான். இங்கே தான் இருந்தோம், இங்கே தான் எங்கள் அம்மா சமைப்பாங்க, இங்கே தான் நான் கட்டில் போட்டு தூங்குவேன், இங்கே தான் ஆடு மாடு இருக்கும், காலங்காலத்தில் ஸ்கூலுக்கு போனால் கூட வாங்க 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 அப்போ வாங்க 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 ஒன்றும் இல்லை வாங்க 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 வாங்க. அதே போல் என்னோட ரப்பர் நெருங்கிய உணவர்கள் சத்திரப்பட்டி செந்தில் அண்ணனும் என் செல்வம் மச்சானும் மேலே வரணும் மக்களுக்குங்களான்னு தெரில. என் தந்தை ஏற்கனவே சொன்னது போல 100 விஷயத்தில் 50 விஷயம் நான் அவர்கிட்ட ஒத்துக்க மாட்டேன், 50 விஷயம் அப்பா என்கிட்ட ஒத்துக்க மாட்டார். பட் ஆக்கப்பூர்வமாக ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே கோட்டு பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்ல ஒரு உறவு. அதே போல் சத்திரப்பட்டி செந்தில் அண்ணன் இருக்காரான்னு தெரியல, செல்வம் மச்சம் எங்கே இருக்கீங்களான்னு தெரியல, காது கொட்ட மச்சேன் நான் வாங்கினா நன்றிங்கண்ணா. இவரெல்லாம் ஃபைனான்ஸில் தூக்கி போட்டுட்டு முழு நேரமாக உள்ளே வந்து குதிச்சு ஒரு வார்டுக்கு சைலண்ட்டாக பண்ணுற வேலையை அங்கங்கே பண்ணிக்கிட்டே இருந்தார். மொபிலைஸ் பண்ணுறது, ஆளுகளை பார்க்குறதெல்லாம். செல்வம் மச்சம் இருக்காருங்களா, கிளம்பிட்டாருங்களா, காது கொட்ட மச்சேன். ஓகே, மனோஜ் இங்கே இருக்கீங்களா, தேவத்தூர் மனோஜ் இங்கே இருக்கிறீங்களா, நீங்கள் அப்படியே சைடில் வந்துடுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அதனால் எல்லாத்துக்கும் பெரிய நன்றிங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை வச்சு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே நான் நினைக்கிறதுங்க ரிசல்ட் எப்பவுமே நம்ம கையில் இல்லை, உழைப்பை போட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடணும். நானும் இன்னொரு 3 நாளில் வெஸ்ட் பெங்கால் பிரச்சாரத்துக்கு கிளம்புறேன். அகில இந்திய தலைமையிலேருந்து அழைப்பு கொடுத்துட்டாங்க, அண்ணாமலை ரெடி கிளம்பி பேக் பண்ணு, பெங்கால் இன்னும் 4 ஃபேஸ் எலெக்ஷன் இருக்குது, பிரச்சாரத்துக்கு வந்துடுன்னு. ஸோ என் அடுத்த பெட்டி எடுத்து நான் கிளம்பிடுவாங்க அங்கே. ஸோ அதனால் வந்து ரிசல்ட் எப்படி நடந்தாலும் கூட, எது நடந்தாலும் நன்மைக்கே, நல்லது நடந்தாலும் நன்மைக்கே, கெட்டது நடந்தாலும் நன்மைக்கே, நம்ம உழைப்பை போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் திரும்ப நம்ம சந்திக்கிறது இவ்வளோ பெரிய கூட்டமாக சந்திப்போமான்னு தெரில. வெற்றிகளான ஒன்று இருந்தால் நம்ம சந்திப்போம், திரும்ப அதுக்கு ஒரு அவகாசம் இருந்ததுன்னா ஆண்டவன் நமக்கு அந்த அவகாசம் கொடுக்கட்டும். மறுபடியும் நம்ம சந்தித்து நல்ல ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு, ஏன்னா அவருடைய உழைப்பை வந்து நான் அங்கீகாரம் பண்ணாமல் நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும், நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், என்னை உங்கள் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு என்னை எப்பவுமே நீங்கள் தரம் பிரித்து பார்க்கல, எனக்காக நீங்கள்லாம் கடுமையாக உழைச்சி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட்டில் நிறுத்திட்டோம். -11% ஆரம்பிச்சு 111 ஓட் நமக்கு இல்லை ஆரம்பிக்கிற அன்னைக்கு. ஈக்குவல் ஃபைட், எந்த பக்கம் வேணாலும் இந்த எலெக்ஷன் போகலாம், இங்கே போகலாம் அங்கே போகலாம், ரெண்டு நமக்கு தெரியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ பெரிய மெஜாரிட்டியில் வர்றாங்கன்னு தெரியாது. எக்ஸிட் போல் நாளைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் போல் வருது, ப்ராப்பர் எக்ஸிட் போல். அதை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், ஸ்விங் எப்படி இருக்குது, ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதிமுக ஃபேவராக இருக்கா, திமுக ஃபேவராக இருக்கான்னு. எங்கள் எல்லாத்துடைய நம்பிக்கை அதிமுக ஃபேவராக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம், அதை கற்று உழைச்சிருக்கோம். இருந்ததுன்னா நம்ம எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும், ஆண்டவனை வேண்டிக்குவோம், நடக்கணும்னு வேண்டிக்குவோம். அவர் மிகப்பெரிய ஒரு எக்ஸிட் போல் அன்றைக்கி கமிஷன் ஆயிருக்கு, நேற்று இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம டீம், சென்னை டீம். ஸோ நாளைக்கு கால ஆத்தென்டிக்காக தெரிஞ்சிடும் நமக்கு எத்தனை சீட் நம்ம ஜெயிப்போம் அக்ராஸ் தமிழ்நாடுன்னு. பட் உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய கை கூப்பி நன்றிகள். வாழ்க்கை ஒரு பயணம், இது ஒரு தொடர்கதை, இது எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா பெங்களூர்லேருந்து முனிரத்னம் எம்எல்ஏ வந்தார், தொட்டம்பட்டி நம்ம லோக்கல் டீம்லாம் மேலே வரணும், நம்ம மாமா வச்சா பெரியப்பாலாம் தயவு செஞ்சு இங்கே வந்தீங்கன்னா ஸ்டேஜில்னு இடம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேர்த்து நீங்கள் வரணும், தப்பாக நினச்சக்கூடாது. நம்ம அப்பா அம்மா தரோம், நீங்கள்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாம் வரலாம் வாங்க, எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சிடலாம் வாங்க. ஏன்னா அந்த வண்டி எப்படி ஓடிச்சுன்னு எல்லாருமே பார்க்கணும். ரமேஷ் அண்ணன் மிக மிக முக்கியமான ஒரு மனிதர், மகேந்திர மச்சன், சிவகுமார் அண்ணன் வரணும், அமுத மச்சன் வரணும், பாலண்ணா வரணும், பாலண்ணா ஒட்டச்சத்திர பாலண்ணா வரணும். நான் டக்குன்னு வாங்கினா எல்லாத்துக்கும் பசி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தொட்டம்பட்டி விக்னேஷ் அவங்க வரணும், பிரதர் நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, மேலே இருங்க, வாங்க, நீங்கள் வாங்க, உள்ளே அறிமுகம் வாங்க. நீங்கள் அப்பவே உங்கள் கண்ணு, இவர் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய கருவளையம் வந்திருக்குன்னு. ஏன்னா நீங்கள் லென்ஸ் ஃபைண்டரில் வந்து ஒரு 15,000 ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களா.